इतवर नम्बर पसुमे भूमि चेनल सब्सक्रेबाव की रेड कलर सब्सक्रेब बटन अलती सब्सक्रेबिकोड़े पक बिल बटन क्लिक पाको अब नम अट्सा उड़े वो वांग वीडियो कोल अंपार्ज पसुमे वादय कणिंद वाक इंकी पसुमे भूमि उन्मे और विवसाय वेद नूल वेद मनि सेन्मो पसुमे इनकी वीड वीडा इला इलाम ग्राम सभी कूट नम्बर इनकी कचिकारा आना अगर तन बल पड़े तट पसुमे भूमि विवसाय सोर् पड़ तुले विवसाय वोत्म एल कष्ट अनुभविक पसुमे अंत तुयर विवसाय उड़ वर्ग इंकी पसुमे भूमि मिपे अवतारते तोट तोट से पयुर्व नोपूच कटपा वेरे एन रगम सापड़ना इतमी नरुप नम्बर पसुमे भूमि इनकी विवसाय नेरवो मरेमुखो इनकी अंद व विवस् इनकी नम्बर मिपे तलेपन मर तोप वो एप्ली परामोप ऊड़पयूड़ा मरते वो एप्ली पागना एप्ली पागा मरते नम्बर व्रेवल का मारे नरिया तुप और मिपे और अनुभशाली विवसाय नम्ब नशय कटपा इनकी उन्मे आरचे पिपिड ये आरमिका विवसाय वर्गत विवसाय विवसाय सरी आरचियों सरी विवसाय इनकी उन्मे मिपे और अरीवाल ये विवसाय पर अंद विवसाय पेमें पड़ताव ये पोल पट आरचार विवसाय नम्ब नम्बर कैटरी वो नम्बर उण्ते विवसाय पेमेंट अंद व विवास इनकी नम्बर निक्र ग्राम पाती विवास्ोट मावट अरंदांगी तालुकावल पकड़ी मिस्टर साधने विवसायी उयर मिस्टर தங்கராஜ் ஐயாவை பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். அடுத்தபடியாக அதாவது விவசாயம் செய்து செய்து இன்னைக்கு இளைய வர்க்கத்தினர்கள் வந்து விவசாயம் செய்யறது இல்லை. வகையில இளைய தலைமுறை உயர்திரு மிஸ்டர் சிவகுமார் சார் வந்து இன்னைக்கு விவசாயம் செய்றாங்கன்னா அவரே நான் வந்து பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். அடுத்தபடியாக என்னுடைய கம்பெனி பசுமை பூமியில வந்து நான் அந்த வீட்டுக்கு வீடு திட்டம் இல்லம் தோறும் பசுமை பூமி கிராம சபை விவசாயினுடைய கிராம சபை அத மாதிரி ஒரு கலந்துரையாடல்ல மிஸ்டர் பாலசுப்ரமணியன் சொல்லி நம்முடைய பசுமை பூமியினுடைய இயக்குனர் மற்றும் கோஆர்டினேட்டர் பசுமை பூமியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவரை நான் வந்து சொல்லி அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். திவாஸ் திவாஸ் இப்ப நம்ம உயர்ந்த மிஸ்டர் தங்கராஜ் ஐயாவை வந்து அவர் வந்து பசுமை பூமியினுடைய நம்முடைய மிக நிரந்தர ஒரு வாடிக்கையாளர் நம்ம போற ஒவ்வொரு கட்டுரையெல்லாம் நம்ம பார்க்கற மாதிரியோ அவர் எல்லாத்தையும் பார்த்து அதுல தெள்ள தெளிவான கருத்துக்களை அதாவது என்கிட்ட நிறைய பேர் சொல்வாங்க சார் உங்களுடைய வீடியோ பார்த்து தான் நான் தென்னை மரத்துல நிறைய பூச்சி நோய்களை கண்டுபிடிச்சேன் அதை கட்டுப்படுத்தினேன் பராமரிச்சேன் உர வச்சேன் குப்ப வச்சேன் காக்கிது குப்ப உதிரது இந்த மாதிரி பண்ணிட்டேன் மரணா இருந்துச்சு எலி இருந்துச்சு கூடு பயிர் இப்படி போடணும் இத மாதிரி நிறைய கருத்துக்களை நம்ம சொல்லும்போது உண்மையிலே எனக்கு அந்த ஒரு சந்தோஷத்துக்காக தான் நான் இந்த பசுமை பூமியை இன்னும் மக்களிட வந்து இத கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அயராம பாடுபட்டுட்டு இருக்கேன். அந்த வகையில என்னுடைய ஒரு பாலோயர் பசுமை பூமிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் உயர்த்தே தங்கராஜ் அவர்கள் சார் அவர்கள் விவசாயி தங்கராஜ் இனி யாருமே நம்ம அப்படி தான் சொல்லணும் விவசாயி கடவுள் தங்கராஜ் அவர்கள் இப்போது நம்முடைய பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு நம்முடைய பசுமை பூமி பற்றி அவர் என்ன செய்துட்டு இருக்காரு நம்ம எடுத்து தொடர்பு கொண்டாங்க என்னென்ன விவசாயம் विवसाय पड़िटे मरक वरक
பிரச்சனை வந்ததுக்கு பிறகு இது இது மாதிரி உள்ள என்ன நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அந்த நோயினுடைய பாதிப்பை எடுத்து பார்க்கும்போது அதையும் பார்த்துட்டு அதை ஒப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம மரத்தை பார்க்கும்போது எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி என்ன வைத்தியம் ஒரு தடவை ஆபீஸ் கூட மருந்தெல்லாம் கேட்டான் அப்ப அது மாதிரி எல்லாம் கால் பண்ணி அது கொஞ்சம் ரொம்ப அதனால உங்களுக்கு இதை மாதிரி நிறைய விஷயங்களை தொழில்நுட்பங்கள் இது பண்றதுனால ஒரு அரசாங்க ஒரு அதிகாரிகள் செய்யற சேவையா எங்க பசுமை பூமி உங்களுக்கு செய்து இருக்கு. ஆனா உங்களுடைய பேரு அட்ரஸ் மொபைல் நம்பரு விவசாயிகளுக்கு தெரியப்படுத்துங்க. நான் அரணாங்கி தாலுக்கா புதுக்கோட்டை மாவட்டம் அரணாங்கி தாலுக்கா பனங்குளம் போஸ்ட் பெரியாளூர் பஞ்சாயத்தில் பாண்டிக்குடி கிராமம். உங்களுக்கு என்ன விவசாயம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு நேரத்தில் ஒரு 3 ஏக்கர் தென்னை நெல் நட ஒரு மூணு தென்னை சாப்பிடு அடுத்து வந்து ஒரு 30 சென்டை போல ஒரு எலுமிச்சை அப்புறம் மூடு பயிர வந்து கடலை போடுறான். கடலை போட்டிருக்கீங்க? பரிமண்ட போட்டுட்டு இருக்கோம். கடலை உளுந்து இதை மாதிரி இவர் வந்து நம்ம சாரு கிட்ட வந்து சில விஷயங்களை நம்ம கத்துக்கிடணும். என்னன்னு சொன்னா இந்த கீரமங்கலத்தை சுத்தி இந்த சார் சொன்ன மாதிரி இந்த பாண்டிக்குடி பனங்குளம் இங்கிட்ட குளமங்கலம் கொத்தமங்கலம் இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு தேவையான வருமானம் அதாவது நம்ம வீட்டுக்கு ஒரு மாதம் 5000, 10000, 20, 25000 செலவேன்னு சொன்னால் அதை பூக்கள் இருந்து அந்த வருமானத்தை நீங்கள் எடுக்கிறீங்க. இன்னைக்கு உள்ள வந்து வெளியில கிலோ 1000 ரூபா விற்கிது, நீங்கள் இன்னைக்கு 500 ரூபாய்க்கு கூட அரை கிலோ 500 ரூபாய்க்கு நீங்கள் பூ கொடுக்குறீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பக்கத்தில் எலுமிச்சை போட்டிருந்தீங்க, எலுமிச்சையும் அதே மாதிரி நீங்கள் கிலோ வந்து 70 ரூபாய்க்கு கூட கொடுத்துட்டு இருக்கிறோம். வருஷம் கொரோனாவில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, போன வருஷம் முதல் வருஷம்னா நல்லா எலுமிச்சை வந்து நல்ல வருமானம் கிடைக்குன்னு சொன்னீங்க. இப்போ வந்து அதே மாதிரி நீங்கள் இதுக்குள்ள ஊடு பயிர் இருக்கு முன்னாடி எள் அதாவது விவசாயி நல்லா புரிஞ்சிருங்க. விவசாயி இதில் ஒரு முக்கியமான விவசாயத்தை நம்ம தங்கராஜ் சார் வழியாக உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகின்றேன். ஏன்னா இந்த தவறுகள் நீங்கள் நல்லா செய்துட்டு இருக்கீங்க. இப்போ இந்த ஏரியாவும் நம்ம இப்போ நிற்கிற ஏரியாவை பாருங்க விவசாயி, இந்த தென்னங்கட்டு பார்த்தேன்னு சொன்னால் ஆலியார் நட்ட வகையை சார்ந்தது இது. இது இப்போ போட்டு ஏறக்குறைய 4 வருஷம் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஆனால் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இதுக்குள்ள சவுக்கு போட்டிருந்தாங்க. அதாவது இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுன்னு சொன்னால் தென்னங்கண்டை நட்டு சவுக்கு 2 வருஷம் படும்போது தென்னங்கண்டுடைய வளர்ச்சி கொஞ்சம் தடைப்பட்டாலும் ஆனால் இப்போ வந்து 4 வருஷம் ஆனால் நீங்கள் சவுக்கு போட்டு நான் இப்போ மொத்தத்தில் 4 வருஷம் ஆயிடுச்சு சொன்னீங்கன்னா ஆனால் கொஞ்சம் வளர்ச்சி பத்தாது. ஆனால் சவுக்கு போடுறது தப்பு இல்லை, பட் இது கொஞ்சம் வளர்ச்சி பத்தாது. பட் நம்ம இதில் என்ன விஷயத்தை கற்றுக்கிட போடணும்னா விவசாயி இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஊடு பயிரா வந்து எள்ளு போட்டிருக்காரு. இந்த ஏரியா தானே எள்ளு போட்டு எள்ளு அந்த ஏரியா வந்து நீங்கள் எள்ளு போடலை அங்கிட்டு அந்த ஏரியா வந்து விவசாயி பாருங்க அந்த ஏரியா வந்து அவர் எள்ளு போடலை பாருங்க. அந்த ஏரியாவுடைய மரத்தினுடைய வளர்ச்சி பச்சைத்தன்மைக்கும் இந்த ஏரியாவுடைய மரத்தினுடைய வளர்ச்சி பச்சைத்தன்மைக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் தெரியுதா இல்லையா? நல்லா தெரியுது, வளர்ச்சிங்க தெரியுது, மரத்தினுடைய ஆரோக்கியத்தை தெரியுது. ஏன்னு சொன்னா சார் தயவு செய்து தென்னைக்கு உள்ள வந்து எள்ளை வந்து தாழ்வுபடி செய்யாதீங்க. எள்ளு அதே மாதிரி வந்து ஆரஸ்பதி இது புளிய மரம் இதெல்லாம் வந்து தென்னை மரத்துக்கு மிகப்பெரிய ஒரு எளிமை மாதிரி சார். இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாமே அது உறிஞ்சு மற்றதுக்கு சத்துக்களை கொடுக்காது. அதனால் உங்கள் வாயிலாக நான் விவசாய பெருமக்களுக்கு தெரியப்படுத்துகிறது என்னன்னு சொன்னால் எக்காந்தையும் கொண்டு சார் வந்து தென்னம் தோப்புகளுக்கு உள்ள தனியாக நீங்கள் போடணும். ஏன்னா எள்ளு என்ன நல்லது அவ்வளோ அதே மாதிரி தென்னை மரத்துக்கு வந்து சார் வந்து அதே மாதிரி மட்டைகளை கொஞ்சம் வெட்டியிருக்கீங்க, அங்கே கூட நிறைய அடுக்கி வச்சிருக்கீங்க. அது வந்து இந்த ட்ரக்கில் உழுகும் போது வரும் அப்போ நீங்கள் மட்டை வெட்டினதும் தூர் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். ஆமாம், பொதுவாக வந்து சில விவசாயிகள் வந்து மேலே நடுவாங்க தென்னங்கண்டுகள் ஆழம் வைக்காமல், அப்போ இதை விடவும் பெருசு வரும், இந்த அளவுக்கு என்ன வரும். அப்போ நீங்கள் மட்டையை வெட்டினாலே இது பசுமை பூமியினுடைய கண்டுபிடிப்பு. மட்டையை நீங்கள் ஒரு 10 மட்டையை வெட்டிங்கன்னா அந்த தண்டு வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். அதனால் இங்கே நாட்டு மரத்துக்கு வெட்டினதில் தப்பு இல்லை. இதே வந்து விவசாய பெருமக்களாகிய குட்டை ரகம் குட்டை நெட்டை
ஒட்டுராயங்களுக்கு தயவு செய்து நீங்க மட்டைய எக்காரத்தையும் வந்து நீங்க ஏன்னா அதுக்கு மட்டை வந்து குட்டையில கிராஸ் பண்றதுனால மட்டையே தண்டையே வந்து சின்னதான் இருக்கும். இங்க திரும்ப வெட்ட வெட்ட திரும்ப சுருக்கம் கொடுக்கும் போது மரத்தினுடைய காய்ப்பு திறன் கண்டிப்பா பாதிக்கப்படும். ஏன்னா மட்டைகள் இருந்தாலும் ஒளி சேர்க்க நடக்கும். இப்போ நமக்கு நிறைய முடி இருக்கிறதுல கொஞ்சம் நுண்ணி முடிய வைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அது நம்ம நாட்டில் இருக்கிற செய்யணும். ஆனால் கண்டிப்பாக நம்ம குட்டரணும் குட்டை நெட்டு அதாவது சிரஞ்சி ஒன்று சிரஞ்சி விட்டு இதை மாதிரி ஒட்டுதாங்களுக்கு நீங்கள் பார்த்து செய்யக்கூடாது. அடுத்தபடியாக நம்முடைய சார் வரும்போது ஒரு கேள்வி சொன்னார் சார், நல்ல அருமையான கேள்வி. நான் அதை உள் காது வாங்கிட்டு வந்துட்டேன். சிவகுமார் சார் அவருக்கு அனுபவத்தில் சொன்னார், எங்கள் பக்கத்தில் வந்து என்னுடைய அண்ணனும் சாகுபடி செய்திருக்காரு சார், நானும் சாகுபடி செய்திருக்கேன். ஆனால் எங்கள் அண்ணன் வந்து மரத்தை சுத்தம் பண்ணார், அவருக்கு சீக்கிரம் பாலை வந்துருச்சு. இது ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு. அதாவது விவாசு தென்னை மரத்துக்கு சீக்கிரம் பாலை வரணும் அப்படி உள்ள விவசாயிகள் வந்து தென்னை மரத்தை களை எடுத்து நீங்கள் அந்த சூரிய அதாவது கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறத கொஞ்சம் கலக்கி அந்த சூரிய ஒளியை உள்ளே விட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக சீக்கிரம் பாலை வரும். அது உண்மை. அதாவது இன்றைக்கு உங்களுக்கு பேர் வாயிலாக நம்ம லட்சக்கணக்கான விவசாயிகள் தென்னை மரத்துக்கு சீக்கிரம் பாலை வரணும் அதிகமாக உரம் இந்த மழை சீசன் முடியுது எப்போ வந்து அதிகரிக்கும்னு சொன்னால் சார், இந்த வெள்ளைக்கு வந்து மழை காலம் முடிஞ்சு பழிக்காலம் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, அப்போ தான் அப்படியே மட்டை முழுவதும் கருப்பாக மாறிடும். சரிங்க சார், இதில் ஒரு சின்ன ஒரு மரமாக ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி இந்த வெள்ளை அதிகமாக இருந்தது இந்த மரம் இந்த மரம் அப்போ இந்த சீக்கிரம் அந்த வெள்ளைக்கும் எதுவும் வெள்ளைக்கும் இந்த சீக்கிரம் நம்ம டோட்டலி கனெக்ஷன் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வெள்ளைக்கு வந்து சாரை உரிஞ்சும் பூச்சி, அப்போ வந்து சாரை உரியும் போது சில வந்து டிஸ்கம்ஃபோர்ட் வரும். இப்போ வந்து நமக்கு உடம்புல வந்து காய்ச்சல் வருதுன்னு வைங்களேன், காய்ச்சல் மட்டும்தான் டெம்பரேச்சர் வந்து ஒரு அளவுக்கு மீளே கூடுனா உயிரே போயிடும். காய்ச்சல் சாதாரணமானதுதான், பட் டெம்பரேச்சர் கூடி போச்சுன்னா அதே மாதிரி இதுவும் இன்டைரக்டாக இருக்கும். பட் இது வந்து வேற ஒரு வியாதி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஏன்னா உங்கள் வாயிலாக இந்த மழை காலங்களில் வந்து வெள்ளையை நம்ம கட்டுப்படுத்துகிற என்னன்னு சொன்னால் பணிக்காரம் அடுத்து ஆரம்பிக்கும் போது சார் செய்ய வேண்டியதுன்னா கொஞ்சம் பொட்டாசு நிறைய கொடுங்க. பொட்டாசு வேப்ப புண்ணாக்கு பொட்டாசு இதை நிறைய கொடுங்க. இந்த வெள்ளையை கட்டுப்படுத்துறதுக்கு ப்ராப்பராக நம்ம மருந்துகள் சொல்கிறோம், பட் எதுவுமே ப்ராப்பர் ரிசல்ட் கொடுக்காது உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி அடிப்பீங்க, திரும்ப ஒரு வாரத்தில் திரும்ப வரும், பக்கத்து கொண்டைந்து வரும். அதனால் இதை வந்து நிரந்தரமாக நம்ம மருந்து அடித்து இதை கட்டுப்படுத்த முடியாது. பட் ஒன்று செய்ய, இப்போ கொரோனா வந்து எல்லாருக்கும் வந்துச்சு, நோய் தடுப்பு எதிர்ப்பு திறன் இல்லாதவங்களுக்கு தானே கொரோனா வந்துச்சு, நல்லா புரிஞ்சுருங்க. இப்போ நம்ம சார் சொன்னார் இந்த மரத்தில் மட்டும் முன்னாடி வெள்ளை இருந்துச்சு சார், மற்ற எதனா வரலன்னு சொன்னால் அந்த மரங்களுக்கு வெள்ளை தாங்குகிற சக்தி இருந்துச்சு, இதுக்கு இல்லை. அதாவது இந்த வெள்ளையை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த மருந்தும் கிடையாது சார். நீங்கள் தண்ணியை நல்ல ப்ரெஷராக மைதா மாவு, மைதா மாவுன்னு சொல்ல உங்களுக்கு தெரியும், மைதா மாவு சோப் ஆயில் சோப்பு கரைசல் இதை கலந்து கொஞ்சம் வேப்பண்ண மருந்தெலாம் மைல்டாக சேர்த்துருங்க. அதெல்லாம் வேணான்னு சொல்லலாம். மருந்தில் பிப்ரோபிசின்னு ஒரு மருந்து இருக்குது, அதுதான் நம்ம சிடிபி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க டாட்டா கம்பெனி போடுறாங்க பிப்ரோபிசின், அதை யூஸ் பண்ணுங்கள், அது நல்லா இருக்கும். அதோட பிப்ரோபிசின் வேறு காம்பினேஷன் இப்போ மருந்து வருது, அதை வந்து லைட்டாக கலந்து மெயினாக மைதா மாவு வேப்பண்ண சோப் ஆயில் சோப்பு கரைசல் இதை கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வெள்ளையினுடைய பாதிப்பு குறையும். ப்ரெஷர் அடிக்கணும். இங்கே ஒரு ஒரு மரத்துக்கு கொஞ்சம் மரம் என்ன பண்ணிங்கன்னா ஒரு 10 லிட்டர் தண்ணியை வந்து நீங்கள் கரைச்சி விடணும். அதுக்கு கூட நான் போன ஒரு வீடியோ ஒரு ஸ்ப்ரேயை நம்ம நீங்கள் பண்ணிட்டு இருக்கேன். அந்த இது இருக்குன்னா அந்த ஆலப்புடி பக்கத்தில் அதில் கூட நான் ஒரு கஸ்டமர் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவரே சொந்தமாக டிராக்டர் வாங்கி அந்த டிராக்டரில் மெஷினை இது பண்ணி விவசாயிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை வந்து நீங்கள் செய்யணும். ஏன்னா உங்கள் வாயிலாக லட்சக்கணக்கான பேருக்கு நிறைய பயன் அடைகிறாங்க. வெள்ளைக்கு எப்போ வருது, பனிக்காலத்தில் அது அதிகமாக வரும், கோடையில் குறையும், மழை காலத்திலையும் குறையும். அதே மாதிரி நம்ம நிறைய இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னாக்க
दयवसाय आना तक पशु भूमि पूंगू पूर पउडर इधर करीम सर इत उ मर मर उ पूच नोयुक्त अयुक्त तटक करीम ना मुझे और को ऐर को பூம்பூ பூசரை பயன்படுத்துகிற நிறைய விவசாயிகளுக்கு நோயினுடைய பாதிப்பு அதாவது அன்னை ஒரு விவசாயி எனக்கு ஃபோன் பண்ணுறாரு சார் நல்லா புரிஞ்சுருங்க சார் ஏன்னா பத்து காடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் பத்து காடு ஒரு விவசாயி பேசினாரு சார் மோனோ பொருட்களை பார்த்தா நான் வந்து எப்போதுமே டாட்டா பிரிட் வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணுவேன் ஆனால் 15 நாளைக்கு ஒருக்கா வண்டி வருது ஆனால் இது கலந்து இது வந்து ஒரு பேக்கெட் வந்து சார் ஒரு 20 கிலோ கலக்கல ரொம்ப கலக்க கூடாது பார்த்தீங்கன்னா 80%
இது உங்கள மாதிரி லட்சக்கணக்கான தோட்டத்தில் இருக்கும். நீங்க பசுமை பூமிக்கு 1000 ரூபாய் நன்கொடை கொடுத்து இந்த இதை அனுபவிக்கிறத லட்சக்கணக்கான வியூவர்ஸ் வந்து பிரியா பார்க்குறாங்க. நம்ம உயர் திரு தங்கராஜ் சார் அவர்களை நம்ம கௌரவப்படுத்துகிற நேரம், அனைவரும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. ஏன்னா நம்ம சொல்கிற சின்ன சின்ன தேங்க்ஸ் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிசத்தையும் ஒரு பெரிய தன்னம்பிக்கையும் கொடுக்கும். ஆகையா நம்ம தேங்க்ஸ் சொல்கிறத மறந்துடாதுங்க. ஏன்னா அவர் ஒரு அரசியல்வாதி இல்லை, அவர் ஒரு விவசாயி. இப்போ சார் இது வந்து பெஸ்டலோசியா பான்மியோரான்னு சொல்கிற ஒரு பூஞ்சன வியாதி சார். இதை எப்படி கட்டுப்படுத்தணும்னு சொன்னார் சார். இதை மட்டும் என்ன நீங்கள் வெட்ட வேணாம் சார், மட்டும் எதுவும் வெட்டாதுங்க. இது இப்படி தான் இருக்கும். நான் ஒரு மருந்து சொல்கிறேன், அதை சார் செய்யுங்க, இதை நம்ம சரிப்படுத்திடலாம் சார். சரியா சார், இதை நான் பயப்படுத்த வேணாம். அடுத்து சார், நீங்கள் மரங்களை சுத்தம் பண்ணும்போது சார் இந்த கீழே உள்ள இதெல்லாம் இருக்குங்க சார், இந்த இது பண்ணலாம், இதெல்லாம் நீங்கள் காயப்படுத்தாமல் நீங்கள் எடுக்கலாம் சார். காயப்படுத்தாமல் இங்கே பாருங்க சார், இதை இப்படி அறுத்து எடுக்கலாம். அப்போல்லாம் உங்களுக்கு வறண்டு விழுந்தா தெரியும், கட்டி சரியா இல்லை. இதை மாதிரி லைட்டாக இங்கே பாருங்க சார், மட்டையை வெட்டக்கூடாது, மட்டையை வெட்டாமல் இங்கே பாருங்கதான். இதை மாதிரி நான் கொஞ்சம் லைட்டாக எடுத்துட்டேன்னா சீக்கிரம் வந்து அவர் சொன்ன மாதிரி பாலை வரும். அதே மாதிரி இந்த வண்டிகள் வராமல் இருக்கிறதுக்கு சார் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த உப்பு இருக்குன்னு உப்பு சார், நம்ம வீட்டு உப்பு, அதுவும் இந்த சாம்பல் இருக்குன்னு இந்த எரிஞ்சி எரி சாம்பல், உப்பையும் போட்டு பல்லு விளக்கணுமோ வியாதி வந்துச்சா இன்னைக்கு? அன்னைக்கு உப்பையும் சாம்பலையும் கேவலப்படுத்துற விஞ்ஞானிகள் இன்னைக்கு டிவிய பார்த்தேன்னு சொன்னா, உங்க பேசுற உப்பு இருக்கா, உங்க உப்பு இதுல கறி இருக்கா? அதாவது சார், தமிழர்கள் உலகத்துக்கே பாடம் சொல்லி கொடுத்தவர்கள் தமிழர்கள். பன்னாட்டு கம்பெனிகள் தமிழர்களை அழித்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்குதான் உங்களை மாதிரிப்பட்ட புரட்சியாளர்களை ஏற்படுத்துவதற்காக தான் பசுமை பூமி இவ்வளவு உயிரை கொடுத்து களப்பணியை செய்துகிட்டு இருக்க. புரியுதுன்னா உங்களுக்கு, அண்ணன் கொடுக்கிற 1000 ரூபாய் இங்க பசுமை பூமி எங்களை மாதிரிப்பட்டவங்களுக்கு சாப்பாடுக்கும் பெட்ரோலுக்கும் தான். அண்ணன் மாதிரிப்பட்ட நல்லுள்ளம் படைத்தவர்கள் எங்களுக்கு பங்களிக்கிறாங்க, நிறைய பேர் பங்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பங்களிப்பில் தான் பசுமை பூமி இவ்வளோ பெரிய சீர்திருத்தங்களை செய்து கொண்டிருக்கு. ஆகையா நீங்கள் இதை வந்து சார் கொஞ்சம் லைட்டாக அறுக்கிறது நல்லது சார். அது மாதிரி இதை மாதிரிப்பட்ட மட்டைகளையும் எடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, காயப்படுத்தாமல் எடுத்துக்கோங்க சார். இப்போ சார் நம்மளுடைய காலத்தினுடைய கட்டாயத்தை கருகி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் சார், இந்த வியாதியை எப்படி கட்டுப்படுத்துறது நல்லா புரிஞ்சுருங்க. நீங்கள் இதுக்கு சார், இதுக்கு ஒரு 3 லிட்டர் தண்ணி எடுத்துருங்க. 3 லிட்டர் தண்ணியை ஒரு கோலையில், இப்போ 2 மரம் 3 மரம்னு சொன்னால் ஒரு 10 லிட்டர் தண்ணி எடுத்துருங்க. எடுத்து மரத்தை என்ன பண்ணும், வெட்டி போட்டலாம் தோணுச்சு. ரவுண்டாக எடுத்து சாருக்கு அனுப்பி விடுவோம். வெட்டி போடலான்னு இந்த வீடியோ அனுப்புனதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட பேசணும். யூரியா போட்டுருங்க, அதாவது நல்லா புரிஞ்சிருங்க சீக்கிரம். ஏன்னா இது வந்து எரிஞ்சு அங்கே தலைச்சத்து கம்மியாக இருக்கு, ஈரப்பதம் கம்மியாக இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் அதாவது குழந்தைகளுக்கு மருந்து கொடுக்கும்போது கற்பட்டியில் சுகர் கலந்து கொடுப்போம், பார்த்துருக்கீங்களா? அதே சுகர் தான் யூரியா. தலைச்சத்தை கொஞ்சம் கொடுத்துருந்தோம்னா வேகமாக வளரும். ஒரு 10 லிட்டர் தண்ணியில் 3 மரத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு மரத்துக்கு வந்து 3 லிட்டர், 10 லிட்டர் தண்ணியில் 10 லிட்டர் தண்ணி, ஒரு மரத்துக்கு 3 லிட்டர் எடுத்து, 10 லிட்டர் 3 மரத்துக்கு 10 லிட்டர் தண்ணி ஒரு கோயிலில் எடுத்து அதில் 100 கிராம் யூரியா போட்டுருங்க. அதுக்கப்புறவு அதில் வந்து தயவு செய்து வேப்பெண்ணெய் கலக்க வேணாம்,
இந்த வேப்பல நீமாயில் கலக்க கூடாது அதாவது நீங்க மற்ற வியாதிகளுக்கெல்லாம் நீமாயில் கலக்கலாம் இந்த மருந்துக்கு இந்த மாறிப்பட்ட வியாதி உள்ளதுக்கு மட்டும் வேப்பண்ணை கலக்க கூடாது ஏன்னா வேப்பண்ணை என்ன செய்யும்னா அது திரும்பவும் இருக்கத்தை கொடுக்கும் அதனால அந்த இடத்துக்கு வேப்பண்ணை கலக்காம யூரியா 100 கிராம் போட்டுட்டு இங்க பாருங்க சார் இந்த மோனோகோட்டாபாஸ்னு ஒரு மருந்து இருக்கும் இந்த பாருங்க இந்த மோனோட்டா இது வந்து ஒரு மூணு மரத்துக்கு வந்து 3 லிட்டர் தண்ணிக்கு 10 ml அப்ப மூணு மரத்துக்கு 30 ml ஒரு மரத்துக்கு 10 ml தான் நல்லா புரிஞ்சிருங்க ஒரு மரத்துக்கு 10 ml இதுல 3 லிட்டர் தண்ணி 100 கிராம் யூரியா வந்து மூணு மரத்துக்கு சொன்னேன் ஒரு மரத்துக்கு ஒரு 300 கிராம் போட்டீங்கனா சரியாயிடும் 3 லிட்டர் தண்ணி ஒரு 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 1 லிட்டருக்கு 100 கிராம் அந்த 1 லிட்டருக்கு 30 கிராம் 3 லிட்டருக்கு 100 கிராம் 10 லிட்டருக்கு 100 கிராம் சரி ஒரு ஒரு மரத்துக்கு போட்டீங்க சொன்னா 3 லிட்டர் தண்ணில இது வந்து 10 ml இது போட்டுருங்க யூரியா 30 கிராம் போட்டு 30 கிராம் யூரியா போட்டுட்டு வேப்பண்ணை வேணாம் சரி அதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த காப்பர் ஆக்சி குளோரைட்னு ஒன்னு இருக்கும் காப்பர் ஆக்சி குளோரைட் CO இந்த பாருங்க இது சரி இது கிடைக்காதவங்க பெபிஸ்டின் ஒரு மருந்து இருக்கும் பெபிஸ்டின் பெபிஸ்டின் அதேதான் அதேதான் அது வந்து இப்ப ஒரு 3 லிட்டர் நம்ம ஒரு மரத்துக்கு 3 லிட்டர் தான் அப்ப ஏற்கனவே 10 ml மோனோகோட்டாபாஸ் இது போட்டுட்டோம் போட்டுட்டோம் சார் போட்டுட்டோம் 30 கிராம் யூரியாவும் போட்டுட்டோம் ஒரு மரத்துக்கு இதுல வந்து ஒரு 5 கிராம் போட்டுருங்க இது ரொம்ப நம்ம போட கூடாது 5 கிராம் தான் இதுவும் எரிஞ்சிரும் சரி பெபிஸ்டின் நட்டு ஒரு 5 கிராம் சரி பெபிஸ்டின் 5 கிராம் அல்லது இது காப்பர் ஆக்சி குளோரைடு 5 கிராம் நல்லா புரியுது இது மூணே கலந்துக்கிட்டு கண்டிப்பாக ஆல் போர்னு சொல்லிட்டு 20% போராக்ஸ் ஒண்ணு இருக்கு இதுதான் சரித்திர முக்கியமான இது இந்த கட்டை குருத்து ஏன் அடிக்கணும்னு சொன்னா இந்த இனிப்பு தன்மை குறைஞ்சதும் சுகர் டிரான்ஸ்பர்மேஷன் அரெஸ்ட் ஆனதும் அங்க சத்துக்கள் போகாததும் பிடிச்சி இழுத்துரும் நமக்கு எப்படி நரம்ப பிடிச்சி இழுக்குமோ அதை மாதிரி பிடிச்சி இழுக்கும் அதனால இங்க பாருங்க 20% போரான் சொல்லிட்டு உரக்கடையில விற்பாங்க 20% போரான் சொல்லிட்டு இதை வந்து நீங்க இது ரொம்ப சேர்க்க கூடாது சார் இது வந்து எரிஞ்சிரும் இது நீங்க 3 லிட்டர் தண்ணிக்கு அதிகபட்சம் வந்து ஒரு 5 கிராம் தான் சேர்க்கணும் சரி ஆமா இது ரொம்ப சேர்த்தீங்கன்னா திரும்ப எரிய ஆரம்பிச்சிடும் அப்ப புரியுதுனா சார் இதையும் அதுக்கு பிறகு அன்னம்னு சொல்லிட்டு நம்ம பசுமை பூமியில ஒரு பெரிய டானிக் சார் இது வந்து எல்லா அதாவது சர்வ நோய் கிருமி மாதிரி இது நம்ம பசுமை பூமியுடைய தயாரிப்பு சார் இந்த அன்னம் சொல்றது நம்ம பசுமை பூமியினுடைய அன்னம் அன்னம் சொன்னா சோறு இது இது வந்து நீங்க டானிக் இது எல்லாத்துக்குமே நீங்க பயன்படுத்தலாம் அதாவது நெல் பாலை கடலை உளுந்து எலுமிச்சை திளிர் வராம இருக்கும் பூக்கள பூவாம இருக்கிறதுக்கு பூக்கும் எலுமிச்சை அடிச்சிருந்தோம்னா எலுமிச்சை உடனே பூக்க ஆரம்பிச்சிடும் நோய் நோய் மருந்து அடிக்கும் போதோ பூச்சி மருந்து அடிக்கும் போதோ கலந்து இதை அடிக்கலாம் இது வந்து ஒரு 50 ml சார் ஆமா இதை கலந்து இது சப்போஸ் உங்களுக்கு இந்த அன்னம் கிடைக்காத விவசாயிகள் வந்து அங்க உரக்கடையில டானிக்னு ஒண்ணு கொடுப்பாங்க அது நிறைய கம்பெனிகள் விற்கிறாங்க அத மாதிரி நீ இது வந்து நம்ம எல்லா அதாவது இதுல வந்து 16 வகையான ஊட்டச்சத்துக்கள் இதுல இருக்கும் இந்த செடிகள் வளர்றதுக்கு தேவையான தலைச்சத்து பனிச்சத்து பொட்டாசு சாம்பு நுண்ணூட்டச்சத்து பேரூட்டச்சத்துக்கள் இது வளர்ச்சி ஊட்டிகள் எல்லாமே கலந்து இப்ப சார் இது 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 வந்துதான் மெயின் நமக்கு ஏதாவது 20% போராக்ஸ் இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா சார் இதை 15 நாளைக்கு ஒருக்க 3 தடவை ஊத்தணும் சார் நீங்க இதை ஒரு தடவை ஊத்தினா பத்தாது சார் 15 நாளைக்கு 3 தடவை ஊத்தணும் ஊத்தும் போது புருத்துக்களை காயப்படுத்த கூடாது புருத்த புடிச்சு இழுக்க கூடாது மட்டைகளை ஒடிக்க கூடாது மெதுவா அந்த 3 லிட்டரை ஒரு கோலையில வச்சோ இல்ல வாட்டர் பாட்டில் இருக்கும் பாருங்க பெரிய வாட்டர் அதையும் பண்ண நல்ல ஐடியா அந்த ட்ரிப் ஏத்துற மாதிரி கூட வைக்கலாம் ஏத்தி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா ஊத்தும் போது அது மேல வடிஞ்சு குருத்து வந்து கீழே வரைக்கும் பெருகும் குருத்து வழியா ஊத்தி மட்டை இடுக்கிறது வந்து கீழே வரைக்கும் பெருகும் அதனால மண்ணுக்குள்ள போயிடுச்சோன்னு சொல்லிட்டு சார் வருத்தப்பட வேண்டியது இல்ல அது மட்டையிலும் சுத்தப்படுத்து ஏன்னா இது ஒரு பெஸ்டலோசியான்னு சொல்லிட்டு ஒரு பங்கஸ் அது அதையும் சாகடிக்கணும் யூரியா எதுக்குன்னு சொன்னா யூரியாவும் டானிக்கும் அதை வேகமா வளர்ச்சி கொண்டு வர்றதுக்கு இந்த ஆல்போர் இது வந்து மல்டிபிளஸ் கம்பெனி போடுறாங்க நிறைய கம்பெனி இருக்கு அது வந்து 20% இருக்கும் வாட்டர் சாலிபிள் இது வந்து நீங்க ரொம்ப சேர்க்க கூடாது சார் இது ஒரு 5 கிராம் இப்ப நான் சொல்றேன் 3 லிட்டர் தண்ணி எடுத்துருங்க அதுல ஒரு 30 கிராம் யூரியா சேர்த்துருங்க 3 லிட்டர் தண்ணில 30 கிராம் யூரியா சேர்த்துருங்க 10 ml சார் சொன்ன மாதிரி
பாலிமியோரா அதாவது குருத்தலுகள் வந்தது பைட்டோதோரா பால்மியோரா இது பெஸ்கலோசியா பால்மியோரா இது எல்லாத்துக்கும் வைத்தியம் மோஸ்ட்லி ஒண்ணுதான் இதுக்கு ஸ்பெசிபிக்கா இது வேணும் இது வந்து நமக்கு வந்து அந்த சத்து மட்டும் இல்ல அந்த செடியினுடைய வளர்ச்சிக்கு தேவை தென்னைக்கு போரான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நெல்லுக்கு போரான் ரொம்ப முக்கியம் தென்னைக்கு ரொம்ப முக்கியம் காய்கறி பயிர்களுக்கு போரான் ரொம்ப முக்கியம் சோளத்துக்கு முக்கியம் நீங்க அனைத்து பயிர்களுக்கும் இந்த மாதிரி இருக்க மாதிரி யூஸ் பண்ணலாம் இப்ப நமக்கு குறித்த இந்த மாதிரிப்பட்ட வியாதி அதாவது இலை உரை அழுகல் நோய் இது பேருக்கு 3 லிட்டர் தண்ணியில் 30 கிராம் யூரியா போட்டுட்டோம் 10 ML மோனோகுட்டா பாஸ் போட்டுட்டோம் 5 கிராம் காப்பர் ஆக்சைடு குளோரைடு அல்லது பெவிஸ்டின் சேர்க்கலாம் குருத்தலுகளுக்கு இதுதான் சேர்க்கலாம் குருத்தலுகளுக்கு காப்பர் ஆக்சைடு குளோரைடு தான் பெவிஸ்டின் வேலை செய்யாது பட் இதுக்கு வந்து நீங்கள் இதுவும் சேர்க்கலாம் அல்லது பெவிஸ்டின் ஒரு 5 கிராம் அதே மாதிரி வந்து நம்ம அண்ணன் டானிக்கு சொன்னோம் பார்த்தீங்கன்னா வேப்பண்ணா வேணாம் குருத்தல்களுக்கு சேர்த்துருங்க அண்ணன் டானிக்கு ஒரு 3 லிட்டருக்கு 50 ML 3 லிட்டருக்கு வந்து 50 ML அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு இங்கே நம்மகிட்ட இது வந்து நம்மகிட்ட பசுமை பூமியினுடைய சொந்த தயாரிப்பு இதுவும் இந்த பூம்பும் பூசில் மட்டும் இது வெள்ளைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் வெள்ளை குறும்ப உதுறது அதை மாதிரி அந்த நோய் பூச்சிகளுக்கு தடுப்பு எதிர்ப்பு திறன் கொடுக்கறதுக்கு பெருசு தாய்ப்பால் மாதிரி அதாவது எப்படி ஒரு தாய்ப்பால் வந்து ஒரு குழந்தைகளுக்கு கொடுப்போதும் நோய் எதிர்ப்பு திறன் கிரியேட் ஆகுதோ அதே மாதிரி இது வந்து நம்ம பூம்பும் பூசில் வந்து நீங்கள் எல்லா பயிர்களுக்கும் உரத்தோடு கலந்து வைக்கணும் இது தனியாக போடக்கூடாது நீங்கள் ஒன்று நெல்லுக்கு என்ன கொஞ்சம் போட்டு பிடுங்கி பார்த்தீங்கன்னா அது நாற்றுல போடக்கூடாது நாற்றுல போட்டால் நாற்று பிடுங்க முடியாது நாற்று பிடுங்கி டிரான்ஸ்பிளான்டிங் பண்ண அதுக்கப்புறம் எலுமிச்ச காய்கறி பயிர்களுக்கான இது ரொம்ப சீப்பாக இருக்குது 300 ரூபா ஆகையால் நீவர் இப்போ சார் உங்களுக்கு வந்து இந்த குருத்தல்களை பற்றி கௌரவமாக புரிஞ்சிருச்சா இல்லையா இது வந்து ஈஸியாக குணப்படுத்துகிற வேறு நீங்கள் கவலைப்படலாம் இப்போ மருந்து உங்களுக்கு எளிதில் கொடுத்துருவாங்க அப்புறம் வேறு உங்களுக்கு என்னென்ன இது சரி இந்த 3 மரத்துக்கு வந்து ஒரு 10 லிட்டரில் 100 கிராம் இது போட்டு நான் சொன்ன மாதிரி கலந்து அதை சார் ஊற்றுருங்க சரியாயிரும் இது 4 வருஷம் ஆகினதுனால இனி அடுத்து இது உர பராமரிப்பு உளுந்து சோளம் எல்லாம் வந்து மாறி மாறி நீங்க போடும் போது மண்ணில் இருக்கிற சத்துக்கள் வந்து மாறி மாறி ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கு அதான் பயிர் சுழற்சி முறைன்னு சொல்றது தென்னை அப்படி இல்லை ஒரே இடத்துல நின்று 100 வருஷம் இருக்கும் போது ஒரே சத்துக்களை தான் இழுத்து விட்டுருங்க ஃபார் எக்ஸாம்பிள் தென்னைக்கு போரான் சத்து அதிகமாக தேவைப்படும் இதே நீங்கள் நெல்லுக்கு போனீங்கன்னு வைங்க மெக்னீசியம் அதிகமாக தேவைப்படும் இதே நீங்கள் கடலைக்கு போனீங்கன்னு வைங்க சிங்க் அதிகமாக தேவைப்படும் மாலிப்டின் அதிகமாக தேவைப்படும் அப்போ பயிர்களுக்கு பயிர் மாறும் அப்போ ரொட்டேஷன் ஆகும் தென்னை அதை மாதிரி மாறுறதுக்கு வழி இல்லை அதனால் சார் வந்து எப்போதுமே குப்பை சாணி நிறைய கொடுங்க வருஷத்துக்கு 5 to 10 கூட குப்பை சாணி கொடுங்க அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த பூம்பு பூசை ஒரு 5 to 10 கிராம் கொடுங்க யூரியா பொட்டாசு சூப்பர் 17 17 17 காம்ப்ளெக்ஸு இதில் கொஞ்சம் கொடுங்க இல்லை சார் எனக்கு கெமிக்கல் வேறாம் வண்டுகள் விழும் பூச்சிகள் விழும் அப்படி நீங்கள் நினச்சின்னு சொன்னால் மீன் கழிவுகளை நிறைய கொடுங்க மீன் அமிலம் வந்து பெருசாக வேலை செய்யாது அதாவது எப்போதுமே சார் நிறைய பேர் இன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்குறேன் மீன் அமிலத்தை கெட்டுங்க தென்னையில் உள்ளிக்காய் தடப்படுறேன்னு அது தவறு எப்படின்னு சொன்னால் சார் நான் கேட்குறேன் விவசாயிகளாக நான் உங்கள்கிட்ட கேட்குற தவறு இருந்தால் என்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் இல்லை வீடியோ போடுறவங்கள்ட்ட எனக்கு கேளுங்க வாய்வழியாக உணவு சாப்பிடலாம் வாய்வழியாக தான் உணவு சாப்பிடலாம் அதே வந்து ட்ரிப்பு வழியாக நான் போட்டுக்கிட்டே இருக்க முடியும் எதுக்கு கடவுள் மண்ணை படைச்சிருக்கான் மண்ணில் சத்துக்கள் இல்லையா மண்ணினுடைய சத்துக்களையும் மண்ணினுடைய நுண்ணுயிர்களையும் மண்ணினுடைய மண்புழுக்களுடைய பெருக்கத்தை கூட்டி கரிமப்பொருளுடைய வளர்ச்சியை கூட்டி காற்றோட்டத்தை கூட்டி வேர் வளர்ச்சியை கூட்டான் நல்லா புரிஞ்சு
மூச்சு நமக்கு காத்துல ஒரு எத்தனை நிமிஷம் நீங்க மூச்சு இப்படி இது சுவாசிக்காம இருப்பீங்க அப்ப மண்ணில சுவாசிக்கணும் அப்ப மண்ணில நுண்ணுயிர்கள் வேணும் மண்புழுக்கள் வேணும் மண்ணில உடைய ஈரப்பதம் வேணும் அப்ப இதெல்லாம் இருக்கும்போது மண்ணில நீங்க அந்த மீனை புதைச்சு இது பண்ணேன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அந்த மண்ணை மண் மக்க வைக்கும் மண் நல்லா புரிஞ்சிருங்க நான் ஒரு தடவை பண்ணேன் அது என்னதுன்னா நம்ம தோண்டி ஆனமா தோண்டி வச்சு முள்ளெல்லாம் வச்சு அடைச்சி பண்ணேன் அவங்க நாய் வந்து அதெல்லாம் தோண்டி இது மேலே எடுத்து பக்கத்து தோட்டத்துலலாம் வாட கம்ப்ளைண்ட் ஆமா இந்த மாதிரி சாஸ் அதனால அப்புறம் அதை நிறுத்திட்டேன் அதை மீன் அமிலம் வைக்கலாம் இல்லை இல்லை மீன் அமிலம் வந்து நம்ம தயார் பண்ணணும் அது மீன் அமிலம் எப்படி சொன்னால் ஒரு கிலோ மீனை எடுத்து டைட் கண்டெய்னரில் போட்டு ஒரு கிலோ சர்க்கரை பாகை போட்டு அதை 15-30 நாள் கழித்து அதை நம்ம கரைச்சி அதை வந்து குடத்து தண்ணியில் விட்டு கொடுக்கலாம் அது இந்த தொல்லை இருக்காதுன்னு பார்த்தா கொடுக்கலாம் ஒன்று இல்லை வேரில் அதை எடுத்து கட்டுறது பெரிய பயன்படாது அதை நீங்கள் கரைச்சி ட்ரிப்பு வழியாகவோ மண்ணில் ஊற்றி எப்போதுமே மண்ணை பலப்படுத்தணும் நல்லா புரிஞ்சிருங்க மண்ணை பலப்படுத்தலன்னா வாய் வழியை சாப்பிட்டு சத்துக்களை கொடுக்கணும் தவிர ட்ரிப்பு வழியை கொடுக்குறதோ இல்லை என் மேலே பூசுகிறதோ அதை பயன்படாது என்ன பொறுத்தளவு மீன் அமிலம் தயார் பண்ணி ஊற்றுறதை விடவும் மீனை ராவாக வெட்டி வைக்கிறது ரிசல்ட்டு கூட அது உப்பு மேலே அதிகமாக கொட்டி வச்சா அது சீக்கிரம் மக்காது நீங்கள் தண்ணி விட்டதும் மக்கிறோம் நாய் இந்த மாதிரி தோன்றது சொன்னாங்க உப்பு போடுற தப்பே கிடையாது தென்னைக்கு உப்பு நல்லது தான் இந்த மாதிரிப்பட்ட நம்ம தென்னைக்கு வந்து உப்பு மண் தண்ணியில் உப்பு இருக்கிற ஏரியாவிலேயோ அதே மாதிரி அந்த மண்ணில் உப்பு அதிகமாக இருக்கிற ஏரியாவிலேயோ தயவு செய்து நீங்கள் உப்பு வைக்க வேண்டியது உங்கள் மண் செம்மண் ஏரியா கரிசன் மண் ஏரியா அழுவிய வண்டல் மண் ஏரியா உப்பு தன்மை கம்மியாக இருக்கிற ஏரியாவில் ஏன்னா தென்னை வந்து கடற்கரை சார்ந்த பயன் அந்த உப்பில் என்ன இருக்குன்னா குளோரின் சத்து தென்னைக்கு தேவை சோடியமும் தேவை சோடியம் ரொம்ப கூடுனாலும் மண்ணை வந்து கெடுத்து போயிடும் அது என்ன ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் கேட்டார் நீங்கள் உப்பை வந்து தென்னை மரத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அது எப்படின்னு கண்டிப்பாக தென்னை வந்து உப்பு தாங்கி வளரும் பயிர் உப்பு கொடுத்து என்னன்னா மரம் வந்து ஆரோக்கியம் உப்பு அதுக்காக சோடியம் ரொம்பவும் கூடக்கூடாது அளவாக கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது வேறு எதுவும் நமக்கு டவுட் வேறு உங்களுக்கு எதுவும் டவுட் சிவப்பு கூண் வந்து சார் நீங்கள் அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் மரத்தை சுத்தம் பண்ணு அப்போ தான் நீங்கள் அதை வட்டுகள் வந்து ஓட்டை போடும்போது சிவப்பாக சார் வடிக்கும்போது பார்க்க முடியும் ரெண்டாவது நீங்கள் வந்து மரத்தை வந்து பீரியாடிக்கலாக விசிட் பண்ணணும் டெய்லி நம்ம புள்ளையை எப்படி நம்ம வீட்டில் வந்து பார்க்குறோமோ அதே மாதிரி நீங்கள் விவசாயிகளாகிய நம்ம இப்போ 2 ஏக்கர் 5 ஏக்கர்னு சொன்னால் வாரத்துக்கு ஒரு தடவை தென்னை மரத்தை நம்ம ஒவ்வொரு மரமாக சுற்றி பார்க்கணும் சிவப்பு கூண் வந்து மாதிரியே கொஞ்சம் வேற மாதிரி வந்து இருக்கு அது டைகாலன்ட்ரான்னு சொல்லிட்டு சின்ன பூச்சி இருக்கு மட்டும் அடிக்கும் சின்னதா இருக்கும் அது அது பாதிப்பு கொடுக்காது மட்டும் வெடிக்க வைக்கும் சோப்பு குண்டு சார் சொன்ன மாதிரி இருக்கு அது சின்னதா இருக்கு அது டைகாலன்ட்ரான்னு சொல்றது அதை பயப்பட வேணாம் சோப்பு குண்டு வந்துட்டு நீங்க மட்டை எடுக்கு விழுகுதான்னு சொல்லி எக்ஸாமின் பண்ணணும் இல்லாட்டி வண்டு பிடிக்கிறதுக்கு வாலி இருக்கு இல்லாட்டி வேர்ல வந்து நீங்க மோனோகோட்டா பாசு கட்டுறது மோனோகோட்டா பாசு கட்டுறது நிரந்தர தீர்வு அல்ல குருத்தில் 15 நாள் ஒரு டைம் அப்படி ஊற்றுனேன் அதுவும் தவறு மண்ணில் மரத்தில் மலட்டுத்தன்மை ஏற்படும் தேவையில்லாத மருந்துகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது காய் காய்க்கிற வரைக்கும் ரெண்டாவது தேனீக்களுடைய ஆமாம் தேனீக்களுடைய பாதிப்புகள் வந்துடும் அதனால தான் அளவு அறிஞ்சு தான் செய்யணும் நம்ம எதையுமே அளவு அறிஞ்சால் நீங்கள் ஒன்றும் இல்லை இந்த மட்டை இடுக்குகளில் இந்த சாம்பலும் உப்பும் கலந்து போட்டாலே ஓரளவு எல்லா எப்படி பல்லுக்கு வந்து நம்ம வந்து ஈருக்கு ஈரனுடைய வலிமைக்கும் பண்ணுடைய வலிமைக்கும் நோய்கிருமி வராமல் இருக்கிறதா சாம்பலும் உப்பும் போட்டோம் அந்த பசுமை பூமி அதை தான் விவசாயிகிட்ட சொல்லிகிட்டு இருக்கான் உங்கள் வீட்டிலே உப்பு இருக்குது உங்கள் வீட்டிலே சாம்பல் இருக்குது ரெண்டையும் கலந்து மட்டை இடுக்கல போடுங்க மேக்சிமம் வண்டுகள் குறையும் மரத்துக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு திறன் கிரியேட் ஆகும் சத்துக்களும் வரும் அதான் உணவே மறந்து மருந்தே உணவு பிகாஸ் நம்ம இப்போ காலத்தினுடைய கட்டாயத்தை கருதி நம்ம இன்றைக்கி நிறைய விஷயங்களை பார்த்தோம் குருத்தல்கள் நோய் காண்டாமிருக வண்டு நோய் லீப் ராட்டு பூம்பு பூஸ்டர் எதுக்கு நம்ம பயன்படுத்தணும் வெள்ளையை எப்படி கட்டுப்படுத்துறது வெள்ளையைக்கு மருந்து இருக்கா இல்லையா நம்ம வந்து அதிலிருந்து எப்படி நம்ம விடுதலை பெறலாம் இதை மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம் ஊடு பயிர் வந்து தென்னைக்குள்ளே கண்டிப்பாக நம்ம எள்ளு சாகுபடி செய்யக்கூடாது எலுமிச்சை ஊடு பயிர் போடலாம் ஜாதிக்காய் போடலாம் பாக்கு வைக்கலாம் மரக்கண்டுகள் தயவு செய்து உள்ளே நடாதுங்க சோளம் கடலை உளுந்து பாசிப்பயிர் தட்டப்பயிறு இதை மாதிரி கணவன் மனைவி மாதிரி தென்னைக்கும் நட்பு பயிர்களை தான் நீங்கள் சாகுபடி செய்யணும் வகை பயிர்களை நம்ம சாகுபடி செய்யக்கூடாது எந்த வகையில்
நம்ம தென்ன மரத்துல வந்து எப்படி நம்ம வந்து தென்ன மரத்தை வந்து குறுகிய காலத்துல தென்ன மரத்தை எப்படி நம்ம வளர்த்து அதிக வருமானத்தை எடுக்கலாம் அந்த தொழில்நுட்பங்களை பற்றி பார்த்தோம். ஆக நாம் அனைவரும் மிஸ்டர் தங்கராஜ் சார் அவர்களுக்கு திரும்பவும் நம்ம வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.